43 தொகுதியில் தம்பி வெப்பு 192,000 ஓட்டு தான் எங்கள் வயிறு எரியுது. வெப்பு 192,000 வாக்குகள் பெற்று தான் நாங்கள் இன்னைக்கு தெருவில் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அது யார் பெற்று தரணும்? இந்த கட்சியுடைய தலைவர் ஓ பன்னீர்செல்வம் 192,000 வாக்கு அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு போச்சி தலைவர் எடப்பாடிய தலைமையில் அம்மாவின் ஆட்சி தலைவருடைய ஆட்சி மலர் செய்வதற்கு வாங்கி கொடுத்திருந்தா அதிமுக தொண்டை இன்னைக்கு தெருவில் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க கம்பீரம் போச்சு, எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சு, எங்க முகவரி போச்சு, விலாசம் போச்சு. அத்தனையும் இழந்து நிக்கிறதுக்கு சாட்சாத் காரணம் எந்த கோயில வேணாலும் அந்த சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த ஓ பன்னீர்செல்வம் என்கிற சுயநலவாதியின் மொத்த உருவம் துரோகத்தின் உருவம். 142,000 வாக்கு 43 தொகுதியில தென்காசியில 50 ஓட்டுல ஒரு தொகுதி எங்களுடைய சிட்டிங் தொகுதி பறிபோகுது சார். நீங்க போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தா அந்த தொகுதியை மீட்டெடுத்திருக்கலாம்ல. நீங்க தானே கட்சிக்கு தலைவர், அப்புறம் ஏன் நீங்க செய்யல? அப்ப உங்க எண்ணம் என்ன, உங்களுடைய சூழ்ச்சி என்ன, உங்களுடைய திட்டம் என்ன? நீங்க துரோகம். கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் தோத்தவுடனே எல்லாரும் வந்துருவாங்க, ஒருத்தர் கூட வரலையா? இதெல்லாம் இது மாதிரி என்னால நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டு கேளுங்க, துரோகத்தை பட்டியலிட்டு சொல்லுங்க. அதைத்தான் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் அங்கே 53rd ஆண்டு பொதுக்கு அந்த ஆண்டு விழா கூட்டத்திலே அங்கே தலைமை கழகத்திலே சொன்னார். ஒழுங்கு நடவடிக்கைகளை நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள். சாத்தான் வேதம் ஓதுகிறது, துரோகம் தியாகத்தை பற்றி பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதைத்தான் எங்கள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் அம்பா சமுத்திரத்திலே சொன்னார்கள். 11 சட்டமன்ற உறுப்பினர்களை அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அந்த புனித அரசுக்கு எதிராக வாக்களிக்க செய்தது சாட்சாத் இந்த ஓ பன்னீர்செல்வம் என்பதை நான் பதிவுபட்டிருக்கிறேன். அதுக்கு 2 சாட்சிகள் இங்கே இருக்கிறார்கள், அந்த சாட்சிகள் இங்கே இருக்கிறார்கள். நான் அவர் மறைக்கலாம், இன்னைக்கு அவங்க தாய் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க மனசாட்சிப்படி வேணா கேளுங்க, நீங்க கேளுங்க. 2 பேர் இங்கே இருக்காங்க. அம்மா உருவாக்கிய அரசு அந்த வீட்டுக்கு தவறா வழிகளை இவங்க வந்து எங்களை வழி நடத்துவார் என்று நம்பி போனார்கள். ஆனால் அவரே வழி தவறி போய்விட்டார் என்று சொன்னவுடன் இனி இது நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, சத்தியம் இல்லை என்று 2 சிங்கங்கள் இன்னைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் செல்லுகிற பாதைதான் சரியான பாதை, அவர்தான் வழிகாட்டுவார் என்று வந்திருக்கிறார் டாக்டர் நம்முடைய எஸ் சரவணன் அவர்களும் நம்முடைய மாணிக்க அவர்கள். மறுக்க சொல்லுங்க, மறுக்க சொல்ல. 11 சட்டமன்ற உறுப்பினர்களை அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக வாக்களிக்க செய்து அம்மாவுடைய அரசை அன்னைக்கே அரசு போயிருந்தா என்ன செய்ய முடியும்? 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா? 6 புதிய மாவட்டம் கொண்டு வந்திருக்க முடியுமா? குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்திருக்க முடியுமா? 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்திருக்க முடியுமா? இந்த கொரோனா காலத்தில் காப்பாற்றிருக்க முடியுமா? ஆகவே தான் இது வந்து துரோகம் என்பது மொத்த வடிவமாக அவர் இருக்கு. அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகும் கூட மன்னித்து இவர்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து அதிலே முதன்மையாக அழுத்தம் கொடுத்தவர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள். நாம் ஒன்று சேர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து சேர்த்து அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து துணை முதலமைச்சராக்கி கழகத்துக்கு ஒருங்கிணைப்பராக்கி இனி என்ன செய்யணும்? ஜனாதிபதியாக வேணா ஆக்கணும், அது ஒன்று தான் முடியல அதிமுக, அது தேசிய கட்சியினால தான் முடியும். அந்த பதவி கொடுத்ததற்கு பிறகும் வாங்கல் இணைந்து போகலாம் என்று சொல்லுகிற போது அந்த உழைப்பை ஏற்படுத்தியதற்கு காரணகர்த்தா அவர்தான். அந்த 11 பேர் அன்றைக்கு அது வாக்களிக்கிற போது ஆட்சி கவிழ்ந்திருந்தால் யார் பொறுப்பு? சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த 2021 முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை அவர் தானே முன்மொழிஞ்சாரு, அவர் தானே வழிமொழிஞ்சாரு. அப்புறம் தேனி மாவட்டத்தில் போட்டியில் மட்டும் ஜெயிக்கிறாரு, ஆண்டிப்பட்டியில் ஏன் ஜெயிக்கல? அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே புரட்சி தலைவர் வென்ற தொகுதி ஆண்டிப்பட்டி, புருக்ளின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் படுத்துக்கிட்டே ஜெயித்தது ஆண்டிப்பட்டி தொகுதி. அதில் ஏன் ஜெயிக்க? பெரியவளத்தை விட்டுருங்க, கம்பத்தை கூட விட்டுருங்க, போடியில் ஜெயிக்கிறவங்க ஏன் ஆண்டிப்பட்டியில் ஜெயிக்க? நாங்கள்லாம் ஜெயிக்கிறோம்ல, இங்கெல்லாம் ஜெயிக்கிறோம். இங்கே 10-5 வந்துட்டோம்ல நாங்கள், நீங்கள் 4-2 வரணும்ல, ஒன்றும் வரீங்கல்ல, நீங்கள் தானே கட்சிக்கு தலைவர். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்களா? புதுநேர் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனீங்களா? மதுரை மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்தீங்களா? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தீங்களா? சிவகங்கைக்கு வந்தீங்களா? இது சோழ வந்தாங்க போட்டியிடுறவரை செல்லம்பட்டியில் வச்சு பிரச்சாரம் பண்ணி, நான் திருமங்கலத்தில் போட்டிடுறது செல்ல, ஏன்னா போகிற வழியில் அப்படியே வழிபோக்கர்கள் மாதிரி இவருக்கு தெற்கு தொகுதிக்கு வந்திருந்தாரா? கேளுங்க, சட்டமன்றத்தில் கேளுங்க, போட்டிட்டு கேளுங்க.
அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு கட்சியின் தலைவர் முன்மொழிஞ்சா என்ன செய்யணும்? அவங்க வெற்றிக்காக பாடுபடணும்ல. அப்போ உங்களுக்கு என்ன என்ன, தோத்துட்டா முதலமைச்சர் பதவி வராது, நம்ம ஒருங்கிணைப்பாளர் இருக்கோம், கட்சியை கபினிவரம் செஞ்சு திமுக என்கிற தீய சக்தியில நம்முடைய சுயநலத்துக்காக அதை அடமான வச்சிடலான்னு நீங்க திட்டம் போட்டீங்க. இதுல நீங்க ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை வெளியிட வேண்டாம், உங்கள்கிட்ட தானே வேண்டுகோள் வைச்சாரு, உங்களுக்கே வழி தெரியுது. நீங்களா ஒரு கற்பனை செய்தி சொல்ல, அவரை நீக்குவோம், இவரை நீக்குவோம், அவரை நீக்குவோம், உங்களே நீக்காச்சா? அப்படி ஏன் நீங்க வந்து இது வன்மையா நாங்க கண்டிக்கலாம். ஒரு தியாகத்தின் பூர்வமாக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரை நீங்கள் அவதூறாக பேசுவது என்பது எல் முனையளவும் நியாயமில்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி என்பது புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு இவர் கத்துத்தர வேண்டிய அவசியம் இல்லை. முதல் முதல்ல போய் அம்மாவுடைய அந்த நினைவாலயத்தில் உட்கார்ந்த போது அவர் கூட இந்த மனுஷன் இவர், இவரே ஜெயிக்க வைக்காம தோக்கடிச்ச துரோகி சார் அவர். நாங்கள் எங்க எந்த கோர்ட்டில் வேணாலும் வந்து சொல்றோம் மாணிக்கம், அவர் கூட முதலாவது போ, நாங்கள் கேட்குறோம் எங்கேயா இருக்கு மாணிக்கம் வாப்பா. அண்ணே நான் சிஎம் வீட்டில் இருக்கேன், சிஎம் இங்கே தான் இருக்காங்க, எல்லாரும் இங்கே வாங்க தலைமை கலர்த்து. அப்படி உயிரை கொடுத்து இருந்தவர், விசுவாசம் இருந்தவர், அவர் நன்றியோடு கொடுத்துட்டாரா? அவர் தானே முத முத போய் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதிமுகல ஏதுங்க பிளவு, எக்கு கோட்டையை அம்மா உருவாக்கினாங்க. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட, இவர் சட்டமன்ற உறுப்பினர், இவர் சட்டமன்ற உறுப்பினர், நான் சட்டமன்ற உறுப்பினர், நீதிபதி சட்டமன்ற உறுப்பினர், பெரிய பிள்ளை சட்டமன்ற உறுப்பினர், ஏகேபி அவங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினர், எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டோங்க. நீட் நடந்ததெல்லாம் கையெழுத்து போட்டான், எதுவுமே கேட்கல நாங்க. அப்புறம் யார் முத முதல்ல வந்து நன்றி மறந்தது? நீங்க தானே. என்ன சொன்னீங்க கண்டிஷன் என்ன தெரியுமா? சின்னமாவும் நீக்கணும் கண்டிஷன் போட்டது, தலைமை கழகத்தில் வச்சிருக்கிற அந்த படத்தை எடுக்கணும், டிடிவி தினகரன் நீக்கணும், கண்டிஷன் போட்டது யாரு? இந்த ஓ பன்னீர்செல்வம் தான். அந்த ரகசியமா போய் சந்திச்சது இந்த ஓ பன்னீர்செல்வம் தான், டிடிவி தினகரன் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு. சார் நன்றி பத்தி பேசுறதுக்கு சில தகுதிகள் இருக்குது, அது அவருக்கு இல்லை. பொதுச் செயலாளரை பத்தி பேசினா அதிமுக தொண்டர்கள் நாங்களாம் இங்க அடிப்படை உறுப்பினர்களை உரிமை சீட்டு வச்சிருக்கிறோம், இந்த உரிமை உள்ளதுனால நாங்கள் கண்டிப்போம், நாங்கள் தொடர்ந்து வந்து அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ உரிமை சீட்டு வச்சிருக்கிறோம், இந்த உரிமையில் எங்கள் பொதுச் செயலாளரை நீங்கள் வாய்க்கு வந்து விட்டு பேசுனா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஆள் இல்லை. நான் அதிமுக உறுப்பினருடைய அடிப்படையில் ஒரு உண்மையில் விசுவாச தொண்டன் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். நீங்கள் என்ன எங்கள் மேலே அவதூறு பண்ணாலும் சரி, இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழைய எடப்பாடி அவருடைய தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி மலரும், புரட்சி தமிழ் ஆட்சி மலரும். அதுக்கு தான் இந்த மகேந்திரன் உழைத்து கொண்டிருக்கிறார், அதுக்கு தான் இந்த டாக்டர் சரவணன் உழைத்து கொண்டிருக்கிறார், அதுக்கு தான் மாணிக்கம் உழைத்து கொண்டிருக்கிறார், அதுக்கு தான் எஸ் எஸ் சரவணன் உழைத்து கொண்டிருக்கிறார், அதுக்கு தான் வெற்றி தங்க நம்முடைய அண்ணமலை நம்முடைய அன்னபூர்ணா தங்கராஜ், சேதுராமன் தன்ராஜ். இன்னைக்கு நாங்கள் 24 மணி நேரம் சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆளுங்கட்சியை விட நாங்க இப்ப பிஸியா இருக்கோம். நாங்க எங்களுக்கு தேதி கொடுக்க முடியல, இப்ப எங்களுக்கு இப்ப திருச்சுனில கூட்டம், தேதி கொடுக்க முடியல, அவ்வளவு பிஸியா இருக்கும், நாங்க எல்லாரும் பிஸியா இருக்கோம், பிஸியோ பிஸி. ஓஹோ ஓஹோ, எல்லா கட்சிக்காகவும் எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிட்டு இப்போ அதுக்காகவும் எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிட்டு எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இது எப்படி நம்ம சொல்றோம், நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேச. பொருளாதார அண்ணாதிமுக பொருளாதாரம்னு தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், தொண்டர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கொடுத்துட்டாங்க, அதே எடுக்கும். 13 கிலோவில் ஒன்றும் குறையல, அதுக்கு யாருக்கும் சந்தேகம் தேவை. 13 கிலோ அது அம்மா வந்து அதிமுகவுடைய பொருளாளர், அதை எடுத்து வைப்பாங்க. அங்கே ட்ரஸ்டி இருக்காங்க மீனால் அம்மா, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்து வைப்பாங்க. இது சட்டத்தின் பிரகாரம் தான் எல்லாபடியாக பொதுச் செயலாளர் அவர்கள் அதை எடுத்து என்ன சொல்கிறது, இது எப்படி இதுக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு தீர்வு கண்டு அதை நடைமுறைப்படுத்தி அது வந்து இன்னைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொண்டது. பிறகு
அதில் எந்த விதமான யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. பொருளாளர் பிள்ளைகள் சீனிவாசன் ஐயா, அவர் அம்மா காலத்திலையும் பொருளாளர், ஐயா காலத்திலையும் பொருளாளர், புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய வலதுகரமாக இருக்கும். அவர் தகுதியானவர். இன்னும் சொல்ல போனால் இவரை காத்திலும் 100 மடங்கு இந்த பாண்டிய மண்டலத்துக்கு தகுதியான தளபதியாக அம்மாவின் ஆன்மா புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் வழியில் அவருக்கு அந்த வாய்ப்பு தெய்வ திருமகனாரே வழங்கியதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் திண்டுக்கல்லார் நம்முடைய கழகத்தின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்கள் எடுப்பது தெய்வ திருமகனாருடைய ஆசி, அம்மாவுடைய ஆசி, தலைவருடைய ஆசி, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய ஆசி. எனக்கு முன்னாடி உங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.